மலச்சிக்கலை பற்றி விளக்கம் சொல்லும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். புண்ணியம் தான் உனக்கு மலச்சிக்கல் வருமா? புண்ணியம் தான் உனக்கு மலச்சிக்கல் வருமா? புரிஞ்சு கண்ணி, மலச்சிக்கல் இருக்கா? மலச்சிக்கல் இருந்தாலே நோய் வந்து விட்டது என்று பொருள். அது புரிந்து கொள்ள வேண்டும். புண்ணியம் இருந்தால் மலச்சிக்கல் இருக்க முடியவே முடியாது. உடல் ஆரோக்கியமான உடம்பு புண்ணியவான்களுக்கு தான் கிடைக்குது அந்த வாய்ப்பு. மலச்சிக்கல் இல்ல உடம்பு ஐயா, புண்ணியமான உடம்பு ஐயா. மலச்சிக்கல் அவ்வளோ உடம்பு ஐயா, ஞான தேகம் ஐயா. அது மலச்சிக்கல் அவ்வளோ உடம்பு, மலச்சிக்கல் இல்ல உடம்பு ஐயா. பப்பா அற்புத உடம்பு ஐயாண்ணா. அந்த வாய்ப்பு எப்படிப்படுவது? புண்ணியவான்களுக்கு தான் கிடைக்குது, இல்லை என்றால் பிரச்சனை உண்டாக்கிவிடும். ஒருவனுக்கு நீடிய மலச்சிக்கல் என்ன ஆகும்? ரத்த அழுத்தம் உண்டாகும், பல நோய்கள் உண்டாகும். நீடிய மலச்சிக்கலே மரணத்துக்கு ஒப்பானது. யாரா அது இப்படி வல்லுவது? எந்த மூலிகையால் மருந்தால் விடு, ஔஷதத்தாலும் செய்யலாம், ஆனால் அன்பினாலும் செய்யலாம், புண்ணியத்தாலும் செய்து கொள்ளலாம். மலச்சிக்கலா மலச்சிக்கலா வாழ்வே உயர்ந்த வாழ்வு. அதுவே உயர்ந்த வாழ்வு, அதுவே உயர்ந்த வாழ்வு. யாருக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்பு? யாருக்கு ஏன் கிடைக்கும் அந்த வாய்ப்பு? புண்ணியவான்களுக்கே கிடைக்கும். என்ன உபாய என்ன செய்ய ஐயா? புண்ணியம், புண்ணியம் செய்தால் மலச்சிக்கல் வருமோ? அந்த வாய்ப்பை பெறுவதற்கு தானே பூஜை செய்ய சொன்னோம். ராமணி சாமியிலே என்ன மலச்சிக்கல் இருக்கு ஐயா? அகத்தீசா இன்னும் உட ஆரோக்கியம் இல்லையா ஐயா? நான் என்னையா செய்தேன் பாவம். இரண்டு மூன்று இட்லிக்கு மேலே நான் சாப்பிட முடியும். இரண்டு இட்லி சாப்பிடும் போதே திணறுகிறேன். என்ன குற்றம்? நல்லா சாப்பிட முடியலையே. சாப்பிட்டா ஜீர்ணாக முடியா ஐயா? நான் என்னப்பா செய்யட்டுமா? நீ செய்த என்னப்பா எனது? அப்போ அதுக்கு என்ன அபாயம்? செய்ய ஏழைகளுக்கு பசியாற்று. புண்ணியம் தானே உனக்கு ஒருவனுக்கு அறுசுவை உணவு கிடைக்கும். பசி தினத்துக்கு கிடைக்கணும்லவா? பசி தினத்துக்கு அறுசுவை உணவுது புண்ணியம். சாப்பிட்டோம் ஜீர்ணமாகணும் இல்லவா? அது புண்ணியம். இப்போ ஜீர்ணம் ஆகிறதுக்கு புண்ணியம் ஒன்று. ஜீர்ணமான உணவு நாடி நம்பர்கள் குருக்கெட்டுக்கும் புண்ணியம் செய்யணும். ஆக உடல் ஆரோக்கியமான வாழ்வு பெறுவதற்கு என்ன வேணும்? ஜீவகாணி கொடுக்க வேண்டும். அப்போ செய்கிறான். அப்போ ஆசானை என்ன செய்கிறான்? அந்த ஆசானை வணங்கி கேட்குறோம். அப்போ என்ன செய்வார்கள்? வாசி மூச்சு கட்டுக்கிடப்பார். அப்போ இடைகளும் பெண்களையும் சேர்த்து இப்போ சொல்கிறேன், யோகத்தை பற்றி சொல்கிறேன். அடைய செய்வான் மூச்சு காட்டோடு கலந்து மூச்சு காட்டு வசப்படுவான். மூச்சு காட்டு கட்டுவான். ஆரம்ப காலத்தில் பத்மநாசனம் விட்டு மூச்சு காட்டு மூக்கு பக்கம் இழுப்பான். அப்போ என்ன எப்படி இழுப்பான்? முதல் பத்து நிமிஷத்துக்கு முன்னே சாஸ்தாமிகள் சாஸ்தாமுக்கு விழுந்து வணங்குவான். ஞானிகள் அத்தனை பேரையும் வணங்குவான். அடியனுக்கு ஞான சித்தி கொண்டு கேட்பான். அடியன் வாசியோடு வாசியை கலக்கணும்னு கேட்பான். கலந்து பத்மநாசனம் விட்டு மூக்கு பக்கம் வாசி இழுப்பான். மறுபடியும் சொல்கிறேன், வயிற்று மலைச்சி கழுக்கக்கூடாது. மலைச்சிக்கலோ பழைய உணவு இருந்தால் செய்ய மூச்சு காட்டு பயிற்சி இருக்கக்கூடாது. இத்தனையும் புரிந்து கொள்ள வேண்டும். புண்ணியவான்கள் தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்போ மூச்சு எல்லாத்தையும் நிறுத்துவான். நிறுத்தும் போது ரெண்டு பக்கம் மூச்சு வரும். நிறுத்து இந்த மூச்சு காட்டி இழுத்து நிறுத்தினால் உள்ளே காற்று பூரிக்கும். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.